ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சோ ஹாய் ஹலோ வணக்கம், ஜிடி ஹாலிடேஸ் பிரசன்ட் சாந்தனு ஃபேன்ஸ் ஃபிலிம் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு நான் கிக்கியே இங்க வந்து வெல்கம் பண்றேன். என்ன நடக்குது புரியலையே. ரெண்டு வாட்டி லவ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி டேட்டிங்ல இருந்து பிரேக்அப் பண்ணி அப்புறம் 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் திருப்பி சேர்ந்தோம். ஆமா, 8 வருஷம். அதான் அந்த தலையெழுத்துன்னு சொல்வாங்களே அதுதான். சண்டை போட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி பேசிக்கல. அந்த டைம்ல வந்து என்னோட வேற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை மீட் பண்ணேன் வெளியில. நான் அப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் என்ன பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க, லெட்ஸ் நாட் யூ நோ வை நாட் மீட் ஃபார் காஃபி. சொல்லாம வெளியில போயிட்டேன். சண்டை போட்டு சொல்லாம வெளியில போயிட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ ஐயோ, என்னடா எப்படிடா மோப்பம் முடிச்சா மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு நான் டேபிள் கடியில் போய் சும்மா அப்படின்னேன். எங்கே இருக்க? இல்லைம்மா, எனக்கு அப்பாவோட டிஸ்கஷனில் இருக்கேன். எங்கே? இந்த காஃபி ஷாப்பில் தான் உங்கள் டிஸ்கஷன் நடக்குதா? அப்படின்னா நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், எங்கடா மாட்டினேன் அப்படின்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி ஆஸ் யூஷுவல் பார்த்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் சோனு வந்து இங்கே வேற பொண்ணோட உட்காந்துருக்கா. அந்த கேரக்டர் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். எப்படி செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேக்குறான் பாரு அவன்தான் புருஷன். இது எங்களோட ஷார்ட் பிலிம். நான் அவனு கோவிட் டைம்ல வந்து யூடியூப் எங்களோட சேனல்ல வந்து அவர் டைரக்ட் பண்ணாரு. டைரக்ட் பண்ணாங்க, நாங்களே நடிச்சிட்டோம். சூப்பர். வீட்டுக்குள்ளே அதுல கடைசி டயலாக் இதுதான். ஸோ அதில் வந்து இந்த டைலாகை போட்டனால வேற லெவலில் ரீச் ஆச்சா. ஸோ அது வந்து எப்பவுமே சொல்லி காட்டி குத்தி காட்டுறாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் கீக்கியை வந்து எந்த கிளாஸ்ல பார்த்து எப்படி அந்த லுக்கில் எப்படி அது நடந்தது? அந்த ஃபர்ஸ்ட் சைட் மேஜிக் மொமெண்ட் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஆதர்ஷ் வித்யாலயா ஸ்கூலு, அப்போ இவங்க சிஸ்டர்ஸ் வந்து அவங்கள வந்து நான் வந்து அப்படி இப்படின்னு தாஜா பண்ணி எனக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் தான் நம்ப அங்கே போனால் ஸ்கூல் வாசல் அங்கே உள்ளேருந்து நான் வெளில காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா கொழுக்கு முழுக்குன்னு நல்லா வந்து மூஞ்சி நல்லா பப்ளியாக நல்லா கொழுக்கு முழுக்குன்னு உள்ள இட்லி வச்ச மாதிரி குண்டா ஒரு பொண்ணு தலையில் நல்லா எண்ணெயை வச்சு வாரி அப்படி வெளில வந்தாங்க. அவங்க அம்மாக்கெல்லாம் நல்ல ஹேரு. இவங்களுக்கும் சின்ன வயசுல இன்னும் ரொம்ப நல்ல ஹேரு. இப்போதான் இந்த ஷூட்டிங் இதெல்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு கெடுத்துக்கிட்டாங்க. கல்யாணம் எல்லாம் கொட்டிடுச்சு. நான் எவ்வளோ டீசெண்டா காதல் அப்போ லவ் பண்ணும் போது நல்ல அந்த ஏஜ்ல ஒரு ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு சண்டை போட்டு பேசிக்காமலாம் இருப்போம்ல. இப்ப கூட சில்லியா சண்டை போடுறோம். ஆமா, பட் பேசிக்காமலாம் இருக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி பேசிக்காம இருந்த ஒரு டைம்ல வந்து ஒரு நிமிஷம் இருமா.
ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களை வந்து வெளியில போய் மீட் பண்ணல. நான் எங்கேயோ போயிருந்தேன், அவங்க அங்கே வந்து வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க, கேஷுவலாக அப்படி மீட் பண்ணோம். இல்லை உண்மையிலே கேஷ் இருமா அந்த அதுக்கு முன்னாடி சொல்றேம்மா, நீ சும்மா தான் கேட்டேன், இருமா அடுத்ததுக்கு வரேன். வெளியில ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கேயோ போயிருந்தேன், அந்த இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க, அப்படி வந்து கேஷுவலாக ஒரு ஹாய் ஹலோன்னு சொன்னோம். அப்போ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியம் இதெல்லாம், என்னங்க தப்பு இருக்கு புரியல. இதெல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டேன் நம்ம வேற லவ் பண்றோம், லவ் பண்ற டைம்ல கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டோம், பேசிக்காம இருக்கோம், இந்த டைம்ல நம்ம வேற ஒரு பொண்ணோட வெளியில போறோம், அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்? நான் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறேன். டக்கு டக்குன்னு சொல்லு. அந்த மாதிரி தப்பா தெரியுங்கிறதுனால வந்து நான் சொல்லாம வெளில போயிட்டேன். ஓகேயா, சொல்லாம வெளியில போயிட்டேன். சண்டை போட்டு சொல்லாம வெளியில போயிட்டேன். வேற ஆன பிரேக்கப் எல்லாம் நடந்துருக்கு. ஓகே, இல்ல இல்ல பிரேக்கப்ல இல்ல, சண்டை போடாம, சண்டை போட்டு பேசிக்காம இருந்தோம், சொல்லாம வெளில போனேன். வெளில போனதுக்கு அப்புறம் வந்து நல்லாதான் போயிட்டு இருந்துச்சுங்க, திடீர்னு போன் பண்ணாங்க. ஐயோ ஐயோ என்னடா, எப்படிடா மோப்பம் முடிச்சா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் டேபிளுக்கு அடியில போய் சொல்லுமா அப்படின்னு, எங்க இருக்க இல்லைம்மா இது அப்பாவோட டிஸ்கஷனில் இருக்கேன், எங்கே இந்த காஃபி ஷாப்பில் தான் உங்கள் டிஸ்கஷன் நடக்குதா அப்படின்னா நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், எங்கடா மாட்டினேன் அப்படின்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி ஆஸ் யூஷுவல் பத்த வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் சோனு வந்து இங்கே வேற பொண்ணோட உட்காந்துருக்கா, அந்த கேரக்டர் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். சூப்பர். என்னங்க பண்றது, நான் இப்படி பிறந்துட்டேங்க, நான் என்ன பண்றது. அதனால 8 இயர்ஸ் பிரேக் ஆயிச்சா, அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓ ஃப்ரெண்ட்ஸ்னா ஹாய் பை, ஹாய் பை, அவ்வளவுதான். ஏனா ஒரே கேங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல வி பம்ப் இன்டு ஈச் अदरல, சோ பார்த்து தான் ஆகணும், ஹாய் பை எப்படி இருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இருக்கலாம். அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 8 இயர்ஸ் we got an opportunity to dance together on a stage la ama oru oru and the dance adamoda vandu enga appa amma varu irukanga enna avu theriyadha mari illa appadi illa ivunga cousins ivunga la plan panni kamal sir oda songs aadigittu irundhom adha bayangaramana songs la potu uttaanga la anga dance ala dance ala vaar vekkum kaadhalukku jey oh patta potu ungala maati uttaanga andha paattu potu andha paattu la dance aadi thirupi palaya fire pathikichu. கேள்விப்பட்டேன் அப்படின்போது டாடி டாடி அப்படிலாம் இல்ல டாடி, என் ஃப்ரெண்டு டேடே உடறா அப்பா எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி பிள்ளையும் இருப்பான் அப்படின்னு இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஓப்பன் பண்றேன். ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு தெரியாது நான் வந்து ஜேஜே படத்துக்கு போறேன்னு சொல்லி கீக்கியோட வெளில போயிட்டேன். ஒரு நாள் எங்க அப்பா என்ன கூப்பிட்டு வச்சு, நேத்துக்கு ஏதோ படத்துக்கு போனல, ஆமா ஜேஜே கதையை சொல்லு, கதை ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் மாறி மாறி போன் அடிக்கிறேன். ஒரு ஒருத்தர் சொல்றாங்க அந்த நோட்டு அது ஆரம்பத்துல ஹீரோ கையில இருக்குமா, கிளைமேக்ஸ்ல திருப்பி அந்த ஹீரோயின் கைக்கு வருமான்னு, இதே மாதிரி நானும் அந்த நோட்டு ஹீரோ கையில இருக்குமா என்ன, ஆக மொத்தத்துல நேத்துக்கு நீ இந்த படம் போய் பாக்கல, எங்கேயோ ஊர் சுத்திட்டு எங்க இருந்து கதையை சொல்ற நீ அப்படின்னாரு. அன்னைக்கு நானும் கிக்கியும் வெளில ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வெளில போயிருக்கோம். தொலைஞ்சு கிடந்த ரகசியத்தை இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டீங்க. அப்பா ரியாக்ஷன் எப்பயோ எனக்கு தெரியுடா அப்படின்ற மாதிரி. கரெக்ட், தனியா போறத விட கும்பலா தான் போவோம் எப்பவுமே, கசின்ஸோடயே போவோம். அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதுல லோகேஷ் ஒருத்தர். ஆமா லோகேஷ் இஸ் ஒன் ஆஃப் தி
ஏன் அந்த 5 குறைஞ்சதுன்னா உண்மையில அவங்க சொன்ன மாதிரி அப்பெல்லாம் பயங்கர பொசசிவ் இருப்பாங்க, அதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, அவ்வளவு பொசசிவா இருந்து அவ்வளவு சண்டை எல்லாம் போட்டா அது ஒரு மன நிம்மதி எல்லாம் போயிடும். அதனால வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யாருக்கோ தெரியுது நல்லா மன நிம்மதி, அந்த மன நிம்மதி வேணாம்னா பிரிஞ்சிட்டோம். கரெக்டா, மன நிம்மதி வேணும் தான் பிரிஞ்சிடும் சொல்லு. ஆ வேணும், கரெக்ட், மன நிம்மதி வேணும் தான் பிரிஞ்சோம். இப்போ காதலி வந்து மனைவியான மொமெண்ட், எப்போதுமே ஒரு ஃப்ரெண்டா பார்த்துட்டு அப்புறம் காதலியா இருந்து அப்புறம் பிரேக்கப் ஆகி அப்புறம் திரும்ப காதலியாகி இப்போ மனைவியே ஆயிட்டாங்க, அந்த மொமெண்ட் ஹாப்பியா இருந்துச்சு. லைஃப்ல பெருசா ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய எவ்வளவு பசங்களுக்கு வந்து வாழ்க்கையில லவ்ல ஜெயிக்க முடியாம இருக்கும். நம்ம அந்த லவ்ல ஜெயிச்சு அவங்களே மனைவியாக்கி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அது ஒரு பெரிய ஒரு இதுதானே. எத்தனை பேருக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குது. இல்ல ஸ்பைஸ் அப் வி கீப் டுயிங் समथिंग ஆர் தி अदर ல. யா, பட் ஆனா சண்டை போட உங்களுக்கு வந்து காதல் ஜாஸ்தி வரும்ல. ஓகே, இப்போ சண்டை போட்டு அதிகமா எவ்வளவு நாள் பேசாம இருந்திருக்கீங்க ஆஃப்டர் மேரேஜ்? இப்போ வந்து அப்பல இருந்தது இல்லங்க, என்னால கணக்கலாம் இல்ல. சூப்பர், என்னால பேசாமலே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆமா கஷ்டம், பேசியோ சாவடிப்பேன் பாவம், பேசாமலோ சாவடிக்க முடியாதுல. ஆனா சண்டை போட்டா முதல்ல அந்த சண்டையை முடிக்கணும்னு வந்து நான் துடியா துடிப்பேன். ஓகே, ஏனா எனக்கு அது மைண்ட் ஓடாது. சண்டை போட்டு அந்த பேசிக்காம அப்படி இப்படி திரும்பி உட்காரதெல்லாம் எனக்கு. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு யார் அதிகமா மாறிட்டான்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே. இவங்க தான் நான் சொன்னேன், இந்த பொசசிவ் நேச்சர் ரொம்ப நொய் 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 பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் டு எப்ப வீட்டுக்கு வருவேன் அந்த மாதிரி. ஆ, அதுவும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கல்யாணம் புதுசுல இவர் வர எங்க வெளில போனார்னா நைட்டு வர வரைக்கும் தூங்கவே மாட்டேன், வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். 2 மணி 3 மணி ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். இந்த மைனா படத்துல வரச்சிடுவேன், சாப்பிடாமல இருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, வெயிட் பண்ணுவேன் வர வரைக்கும். ஏன்னா நான் ஜென்ரலாவே நான் லேட் நைட் தான் தூங்குறதே, லேட்டா தான் தூங்குவேன். சோ நீ வா, நான் பாத்துக்கிறேன், நான் வெயிட் பண்றேன், நீ வா, பரவாயில்லன்னு அப்படி சொன்னாலே போதும், அடுத்த செகண்ட் கிளம்பி போயிருவோம். வீட்டுக்கு போனா என்ன குண்டு கூட போகுதோ அப்படின்னு சொல்லி சீக்கிரம் போயிருவேன். இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல, இப்பெல்லாம் நான் தூங்கிடுறது, நீ எப்ப வேணவா அப்படின்னு. இருந்தாலும் சாந்தனுவை பார்த்து யாரோ ஒருத்தவங்க சைட் அடிச்சு நீங்க அதுக்கு பயங்கரமா பொசசிவான மொமெண்ட் இருந்திருக்கா? அது நடந்திருக்கு, நடந்திருக்கு. அதான் அப்ப இன்னும் பொசசிவா இருக்கேன், இருந்திருப்பேன்ல. அவரும் வந்து அந்த இளமை வயது வேற, சோ ஆபியஸா கடல எல்லாம் போடுவாரு. நான் பெண்கள் ஆமா இப்ப அதே இது சாந்தனு அவர்கள்ட்ட கேப்போம். யூ இஸ் நாட் அட் ஆல் பொசசிவ். ஆமா, பொசசிவே கிடையாது, கவலையே இல்ல. ஏங்க, நான் நம்பிக்கைங்க என்னன்னாலும்வனே காதை மூட்டு போயிடுவான், இது பேசிட்டே இருக்கும். ரெண்டு ரோஸ் தரோம், அந்த ரோஸ் வந்து ஒன்னு தேங்க்ஸ், இன்னொன்னு சாரி. ஓகே, எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும், எதுக்காக சாரி சொல்லணும் அப்படின்றத இந்த ரோஸ் கொடுத்தோடனே நீங்க மாறி மாறி சொல்லிக்கணும். ஓகேவா? இல்ல, தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் கோப்பிங் வித் மீ. ஓகே, என்னோட நிறைய என்ன சொல்றது, மூட் ஸ்விங்ஸ் அண்ட் அப்பப்போ என்னோட படத்துல எனக்கு கடக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து அந்த ரூம்ல தான் போய் காமிப்பேன். நான் கத்தி ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் கத்துவேன், அதெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப இந்த படம்னே ராவணக்கோட்டம் அந்த ப்ரெஷர்லேயே சுற்றிட்டு இருந்திருக்கேன், இவங்களை கண்டுக்காமலே இருந்திருக்கேன், அதுக்கு ஐம் வெரி வெரி சாரி. சூப்பர்,
எனக்கும் பயங்கர மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும். அவரே டென்ஷன்ல வருவாரு, 1008 டென்ஷன்ல. அது வந்து நான் வந்து சம்டைம்ஸ் பொறுத்து பொறுத்து பார்ப்பேன், என்னால் முடியாமல் நானும் திரும்பி கத்தி விட்டுருவேன். எனக்கு ஏகப்பட்ட மூட் ஸ்விங், நான் சும்மாவே பயங்கர ஃப்ளக்சுவேட்டட் மைண்ட் எனக்கு, இது அது அதுன்னு நிறைய யோசிப்பேன். ஸோ வந்து அதையும் வந்து இவர் வெளியும் சமாளிச்சுட்டு என்னையும் சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா, அதுக்காக சாரி. ஓ சூப்பர், டன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீங் வெரி சப்போர்ட்டிவ். நான் என்ன ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறது இது இவர் தான். ஸோ அதுக்காக தேங்க்யூ. அமேசிங். Always happy. Yes, thank you. Holidays nale nama GT Holidays tha, South India's number one travel brand.